வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். சாதம் மீந்து போச்சு அப்படின்னா இனிமேல் கவலையே பட வேண்டியதில்லை. நம்ம வந்து அந்த சாதத்தை நம்ம இனிமேல் வந்து டிஃபனாக மாற்றிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ஈவினிங் டின்னருக்காகவோ இந்த மாதிரி பணியாரமாக மாற்றி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். அது எப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியம் வச்ச சாதம் எனக்கு ஒரு கப் அளவுக்கு மீதி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட ஒரு புளிப்பு சுவை வேணும் இல்லையா, நம்ம உடனடியாக செய்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ஒரு புளிப்பு இருந்ததுதான் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் புளிப்பான தயிர் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தயிர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா செய்யும்போது கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பு வந்துடும். இப்போ பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த சாப்பாட்டுக்கும் நம்ம இந்த மிக்ஸுக்கும் சேர்த்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சு நல்ல ஒரு சாப்பாடு தான், அதனால் நல்லா அரைச்சிரும். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1 கப்பு சாதம் எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்கு 1/2 கப்பு ரவை நான் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு ரவை, இது வந்து வறுத்த ரவை கிடையாது. நம்ம கடைகளில் வாங்கி உடனேவே யூஸ் பண்ணுற ரவை தான். இதை வந்து வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் இந்த ரவையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 மீடியம் சைஸ் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 குடமிளகாய் இருந்துச்சு, கொஞ்சம் பழுப்பு ஆகிடுச்சு, அதையும் நான் கட் பண்ணி போடுறேன். இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டுமே சேர்த்து பண்ணாலும் இந்த பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் காய்கறி இருந்துச்சுன்னா வேறு காய்கறிகள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட்டு, குடமிளகா, அப்புறமா பச்சைப்பட்டாணி கூட நம்ம வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கோஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எந்த காய்கறி வேணாலும் நமக்கு இஷ்டப்பட்ட காயை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கேரட்டு, குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இன்றைக்கி காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். 1/3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சுக்கு இஞ்சியை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இஞ்சியை நீங்கள் சீவி எடுத்துருங்க. காய் சீவுறோம்ல, கேரட்டெல்லாம் சீவுறதில் சீவி எடுத்துட்டோம் அப்படின்னா வாயில் கடிபடாது, நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அது மாதிரி துருவி தான் நான் 1/2 இன்ச்சுக்கு இஞ்சியை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதுக்கு ரொம்ப பெரும்பான்மையாக நம்மளுக்கு சட்னியே தேவைப்படாது. அதிகமாக சட்னி இல்லாமல் நம்ம இதை சும்மாவே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். கருவேப்பிலையும் அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி 1/2 கைப்பிடி கொத்தமல்லி தழை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெயும் தூக்கலாக ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்கும் இது. அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி முதல்ல 1 தடவை கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக மிக்ஸி ஜாரை கழுவி எடுத்திருக்கேன். அதாவது சாப்பாடும் தயிரும் போட்டு அரைச்சிருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சம் கழுவிட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. நிறைய ஊற்றிட வேண்டாம். நிறைய ஊற்றினோம் அப்படின்னா தோசை மாவு மாதிரி ஆயிரும். நமக்கு இந்த மாவு வந்து நல்லா திக்காக தான் இருக்கணும். நான் கரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி கலந்துருக்கேன். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும். இது வந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம இதில் ரவை போட்டிருக்கோம், அதனால் நல்லா ஊறி வரணும். 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். 10 லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் ரவை சேர்த்துனதுனால கொஞ்சம் திக்காயிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு பணியாரம் நல்ல டேஸ்டியாக வரும். இதில் வந்து 1/2 கப்புக்கு நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடைகளில் வாங்க அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஏதாவது கடையில் வாங்குகிற அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இடியப்ப மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் சேர்த்துக்கும் போது நல்லாயிருக்கும். நமக்கு பணியாரம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இது எல்லாம் சேர்த்தும்போது கொஞ்சமாக நம்ம இட்லி மாவு சோடாப்பும் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா பணியாரம் சாஃப்டாக வரும். அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் இட்லி மாவு சோடாவும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு பணியார கல் வச்சுருக்கேன். நல்லா சூடாகிட்டுருக்கு பாருங்கள். சூடானதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வேணாலும் எண்ணெய் விட்டுக்கலாம், நெய் வேணாலும் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன்.
ஊற்றிட்டு கல்லெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பணியாரம் நீங்கள் எப்போவும் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். அதனால் வந்து அடுப்பு ரொம்ப வேகமாக வைக்க வேண்டாம். பணியாரக்கல் எப்போவுமே நம்ம ஒரு இடு ஊற்றிட்டு வேகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்புறமா நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். ஃபஸ்ட்டு இடு மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள் இப்போ திருப்பி விட்டுறலாம். ஒரு சைடு நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு எண்ணெய் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய் விடும்போது கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இது மாதிரி எடுத்துடலாம். இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா நம்ம பணியாரத்துக்கு மாவு அரைச்சி வச்சு செஞ்சது மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த பணியாரத்தை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாடு மீதி ஆயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே நம்ம இதில் சாப்பாடு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது சீக்ரெட் தெரியவே தெரியாது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அம்மாஸ் கிச்சனை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.